Hi students, this is Alex here. In the video, la, microwave oven vandu eppadi work aagudhu abindradha paaka porom. Idhu vandu works on the principle of torque acting on an electric dipole. So, in the previous video, la, nama electric dipole pathi paathirukom. So, electric dipole vandu oru external electric field la irukkumbodhu adhula vandu oru torque vandu produce aagum. Okay, ipo neenga paathinga the food vandu idhula vekkirom illaya microwave oven la vekkiradhula vandu water molecules irukum. அந்த வாட்டர் மாலிகுல்ல வந்து ஒரு பர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல் இருக்கும் ஸோ ஒன்ஸ் எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு அப்படின்னா இந்த மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கும்போது இதில் ஆசிலேட்டிங் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் வந்து டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த வாட்டர் மாலிகுல்ல இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுதான் வந்து ஆசிலேட்டிங் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு சார்ஜ் இருக்குது ஒன்று மைனஸ் கியூ இருக்குது இன்னொன்று ப்ளஸ் கியூ இருக்குது அது வந்து ஒரே இடத்துல இல்லை இது வந்து செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ் இருக்குது ஓகே இது வேரியிங் ஃபீல்டாக இருக்கிறனால இந்த சார்ஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கியூ இ ஒன் வெக்டர் இது மைனஸ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கியூ இ டூ வெக்டர் ஸோ இது வேறு வேறு இருக்குது ஸோ இதில் ஒரு நெட் ஃபோர்ஸும் இருக்கும் இதில் வந்து ஒரு நெட் டார்க்கும் இருக்கும் ஸோ இந்த டார்க் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல் வந்து ரொட்டேட் ஆகாது இந்த டார்க் வந்து இட் வில் டென் டு ரொட்டேட் த டைபோல் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும்போது அதில் வந்து ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அதான் வந்து தெர்மல் எனர்ஜி அந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ஹீட் த ஃபுட் ஸோ இந்த பிரின்சிபிளில் தான் மைக்ரோவேவ் ஓவன் வந்து ஒர்க் ஆகுது